சவுதி அரேபியான்னு சொன்னாலே அந்த நாட்டோட மன்னர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டாலே இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கும். சவுதி அரேபியா எப்பவுமே ஒரு தனித்துவமான நாடுதான். சவுதி அரேபியாவை பத்தி உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தோட ஒரு முக்கியமான இஸ்லாமிய நாடு அப்படின்னா நமக்கு சவுதி அரேபியா கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். இஸ்லாமியர்களோட புனித ஸ்தலமான மெக்கா மற்றும் மெடனா போன்ற இடங்கள் உள்ள ஒரு தனித்துவமான நாடு தான் சவுதி அரேபியா. 2022 உலகத்தோட 30வது மிகப்பெரிய நாடா சவுதி அரேபியா இருக்கு. இங்கு மொத்தமா 3,30,00,000 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நாட்டோட மொத்த பொருளாதாரமும் எண்ணெய் ஏற்றுமதியை நம்பிதான் இருக்கு. கிட்டத்தட்ட 75% மேல வருமானம் எண்ணெய் ஏற்றுமதி மூலமா தான் சவுதி அரேபியாவுக்கு கிடைக்குது. சவுதி அரேபியாவோட ஆச்சரியங்களை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் நாங்க சொல்ல விரும்பின விஷயம் இந்த கிங்டம் டவர் தான். இந்த உலகத்தோட ரொம்பவும் மிக உயரமான கட்டிடம் அப்படின்னா நமக்கு புர்ஜி கலிஃபா தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட 825 அடி, ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி நாங்க கெட்டுறோம் பாருங்கடா அப்படின்னு கெட்டினதுதான் இந்த கிங்டம் டவர். சவுதி அரேபியா இதை 2014 கட்ட தொடங்கிட்டாங்க. இதை கட்டி முடிக்கும் போதே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் மேல, அதாவது 1000 மீட்டருக்கும் மேல உயரமா கெட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டிடம் மட்டும் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தோட மிக உயரமான கட்டிடம் சவுதி அரேபியாவில தான் இருக்கும். இந்த உலகத்தோட கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு சவுதி அரேபியா. 2012 அங்க பொது இடங்கள்லயோ இல்ல அரசு அலுவலகத்திலேயோ புகைப்பிடிக்க தடை விதிச்சாங்க. அதே மாதிரி புகையிலை யூஸ் பண்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. ஆனா உலகத்திலேயே புகையிலை பொருட்கள் இறக்குமதி செய்வதில் முதன்மையான நாடுகள்ல சவுதி அரேபியா ஒண்ணுனா உங்களால நம்ப முடியுமா? 2017 உலகத்திலேயே புகையிலை இறக்குமதி பண்ணதுல 10வது இடத்துல சவுதி அரேபியா இருந்துச்சு. அதே மாதிரி சவுதி அரேபியால ஒரு நாளைக்கு $8 மில்லியன் சிகரெட் மட்டுமே விற்பனை ஆகுது. சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ரியாத் ரொம்பவும் முக்கியமான ஒரு சிட்டியும் கூட. அந்த சிட்டியில தான் இந்த உலகத்தோட ரொம்பவும் முக்கியமான ஒட்டக சந்தை இருக்கு. ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட ஒட்டகம் அங்க விற்பனை ஆகுது. சவுதி அரேபியால நதிகளே கிடையாது. நதிகளே கிடையாது அப்படின்னா இங்க உள்ள மக்கள்லாம் எப்படி தண்ணீர் குடிக்கிறாங்க அப்படின்றதா மிகப்பெரிய ஆச்சரியமே. அதுக்காக சவுதி அரேபியா பண்ண ப்ராசஸை இந்த உலகத்துல யாருமே பண்ணதில்லை. இவங்க முழுக்க முழுக்க குடிக்கிற தண்ணீர், அதாவது ஒரு சொட்டு குடிநீர்ல இருந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த குடிநீரும் அவங்களுக்கு கடல்ல இருந்தா கிடைக்குது. ஆமாங்க, கடல் தண்ணியை சுத்திகரிச்சுதான் இவங்க குடிநீரா மாத்துறாங்க. கடல் தண்ணீர்ல இருந்து உப்பு அழுக்கு பிற தாதுக்களை எடுக்கிறதுக்காகவே வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ஸை இந்த நாட்டில் அதிகமா நிறுவியிருக்காங்க. இந்த பிளான்ஸ்க்கு மட்டுமே இவங்க பல மில்லியன் டாலர் செலவு பண்ணிருக்காங்க. 33க்கும் மேற்பட்ட ஆலைகள் இதுக்காகவே இவங்க இங்க வச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவோட ஹவுஸ் ஆஃப் சவுத் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உலகத்தோட மிகப்பெரிய அரசாங்க குடும்பம் அங்கதான் இருக்கு. அதாவது இந்த உலகத்தோட மிகப்பெரிய அரச குடும்பம் அப்படின்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட இவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே 4000 இளவரசர்கள், 30,000க்கும் மேற்பட்ட அரச உறவினர்கள் அப்படின்னு இவங்க மொத்த சொத்து மதிப்பை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா $1.4 trillion வரதா சொல்றாங்க. சவுதி அரேபியால சில வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? பெண்கள் தனியா நடமாட முடியாது, பெண்கள் கார் ஓட்ட முடியாது, அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அங்க எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்திலயும் பெண்கள் அலோடே கிடையாது. அது மட்டும் இல்ல, முக்கியமா சவுதி அரேபியால தியேட்டர்ஸே கிடையாது. ஆனா இது மொத்தமா 2017 தான் மாறிச்சு. 2017 அப்புறமா தான் பெண்களுக்கு முதல் முதலா லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துல வந்து பெண்கள் அலோட் பண்ணாங்க, ஆனா சேர்ந்து உட்கார முடியாது, பெண்களுக்குன்னு தனியா ஒரு இடம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தியேட்டர்ஸோ 2018 17 அப்புறமா தான் உள்ள வந்துச்சு. ஆனா இப்ப 100க்கும் மேற்பட்ட தியேட்டர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் தியேட்டரே கிடையாது. ஆனா இப்ப 100க்கும் மேற்பட்ட தியேட்டர்ஸ் வரப்போகுது. சவுதி அரேபியா மன்னர் எந்த ஒரு நாட்டுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாலும் எல்லா நாட்டோட ஹெட்லைன்ஸ்ல அவர் கண்டிப்பா இருப்பாரு. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு அவரோட பயணம் அமையும். சவுதி மன்னர் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும்
105 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் தான் நம்ம சவுதியோட மன்னர். சவுதி அரேபியாவோட தேசிய மொழி அரபிக். ஆனா இங்கிலீஷ்ல உள்ள பல வார்த்தைகள் அந்த அரபிக்ல இருந்தா எடுக்கப்பட்டது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? கெமிஸ்ட்ரி, ஆல்கஹால், கேண்டி, காஃபி, காட்டன், கார்பேஜ், ஜிராஃபி, கிட்டார், ஜாஸ்மின், லெமன், லயன், ஆரஞ்சு, சஃபாரி, சாஃப்ரான், ஜீரோ, ஸ்பைனச், சுகர், இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா இது எல்லாமே அரபிக்ல இருந்து எடுத்து உருவாக்கப்பட்டது தான். 2012 தான் முதல் முதலா பெண்கள் வாக்களிக்கிறதுக்கு சவுதி அரேபியால அனுமதி கொடுத்தாங்க. அந்த விதத்துல இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு வாக்களிக்க அனுமதி கொடுத்த கடைசி நாடு சவுதி அரேபியா தான். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சவுதி அரேபியால உள்ள பள்ளிக்கூடங்கள்ல மதம் சார்ந்த பாடங்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸ்கூல்ல ரொம்பவும் சின்ன வயசுல இருந்தே அவங்களோட புனித நூலான குரானை நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மற்ற பாடங்கள் ஒரு வாரத்துக்கு 12 பீரியட் இருந்துச்சு அப்படின்னா, மதம் சார்ந்த பாடங்கள் மட்டுமே ஒரு வாரத்துக்கு 9 பீரியட் இருக்கும். இவ்வளவு பேசிட்டு சவுதி அரேபியாவோட தண்டனைகள் பத்தி பேசாம நம்மளால போக முடியுமா? சவுதி அரேபியாவில ஆண் பெண் தகாத உறவுல இருந்தாங்க அப்படின்னா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். திருமணம் ஆனவங்க வந்து தகாத உறவுல இருந்தாங்க அப்படின்னா கல்லால அடிச்சு அவங்கள கொன்றுவாங்க. திருமணம் ஆகாதவங்க தகாத உறவுல இருந்தா 100 கசையடி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, அங்க ஆபாசம் வந்து முழுமையா தவிர்க்கப்பட்டுச்சு. ஏதாவது ஆபாச படங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அங்க திருடுனா கையை வெட்டிடுவாங்க, ரேப் பண்ணா தலையை வெட்டிடுவாங்க. இந்த தண்டனைகளை கேட்கறதுக்கு கொடூரமா இருந்தாலும் இந்த தண்டனை உலகம் ஃபுல்லா இருந்தா பல அப்பாவி குழந்தைகளோட உயிர் காப்பாற்றப்படும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சவுதி அரேபியாவை பத்தி இருக்கு. ஆனா சவுதி அரேபியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினோத உண்மையிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.